வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பீட்ரூட்டில் ஒரு வாசம் வரும், ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு குப்பை மாதிரி ஒரு வாசம் இருக்குங்க. அது அறியிறப்போ அந்த வாசம் வராமல் எப்படி பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ பொடி பொடியாக வெட்டி வச்ச பீட்ரூட்டை உள்ளே போட்டுடலாம். இந்த சமயத்தில் இப்போ நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஆனால் டக்குன்னு பீட்ரூட்டை உடனே மூடி வைக்கக்கூடாதுங்க. அந்த வாசம் ஒரு, அது எப்படி சொல்கிறது, ஒரு பீட்ரூட்லேருந்து ஒரு குப்பை வாசம் மாதிரி வருங்க, அந்த வாசம் அடிக்கும். அதனால் நல்லா எண்ணெயில் வதங்க வரைக்கும் மூடி வைக்காமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதுதான் அந்த வாசத்தை அடக்கும். இந்த சமயத்தில் போட்டுட்டிங்கன்னா அந்த வாசம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் வெங்காயம் வதங்குறப்ப சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். பொரியலுக்காரே அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க, ஆனால் போட்டிங்கன்னா அந்த வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு வதங்கிடுது. இந்த சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. மூடி வைக்கும்போது சிம்மில் வச்சிடணுங்க, அப்போ தாங்க சீக்கிரமாக வேகும், அடி பிடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் தாங்க மூடி வச்சுருந்தோம், டக்குன்னு வெந்துடுச்சு. இப்படி துருவி போடுறத விட இப்படி கட் பண்ணி போடுற பீட்ரூட் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.